முகம் தெரியாத அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிதான வணக்கம். நேற்றைய பொழுதை போல் இன்றைய பொழுதும் இனிதான பொழுதாக அமைய வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இன்றைய என் சமையலறைக்கு செல்வோம். இன்று என்ன சமைக்க போகின்றேன் வாங்க பார்ப்போம். அதாவது இன்று சூப்பரான ஒரு சுவையான ஹோட்டலில் போயிட்டு நம்ம பிளெயின் டீ டீயெல்லாம் குடிக்கிறதுக்கு சாப்பிடுவோம். அதாவது மரக்கறி ரொட்டின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இன்றைக்கு நான் சிக்கன் வச்சு சிக்கன் ரொட்டி ஒன்று செய்து காட்ட போகிறேன். அதுக்கு அவசியமான பொருட்கள் வாங்க பார்ப்போம். கோதுமை மா 250 கிராம், கறிமிளகாய் ஒரு 2, கேரட் 2, கோழி 150 கிராம், பெரிய வெங்காயம் 1, சில்லி பேஸ்ட், பேக்கிங் சோடா, பச்சை மிளகாய் 4, இஞ்சி பூண்டு, உப்பு, துண்டு மிளகாய் 1 கிரண்டி, வெள்ளரிசி மா அதாவது பச்சை அரிசி மா 1 கிரண்டி, சிறிதாக கட் பண்ணி வைத்த கருவேப்பிலை, தக்காளி சோஸ் சிறிதளவு, பசும்பால் 50 மில்லி லிட்டர், ஈஸ்ட் 1 கிரண்டி, பட்டர் 2 கிரண்டி, மரக்கறி எண்ணெய், வெதுவெதுப்பான சுடுநீர் 200 மில்லி லிட்டர். இப்போது காட்டிய பொருட்கள்லாம் நன்றாக பார்த்துக்கொள்ளுங்கள், மனசில் பதியம் செய்து கொள்ளுங்கள். இதுதான் இன்றைக்கு சமையலுக்கு தேவையான பொருட்கள். வீடியோவுக்கு கீழுக்கும் பதிவிடுவேன். இனி எப்படி நாம் இதை தயார் செய்வோம் என்று பார்ப்போம் வாங்க. முதலாவது செய்ய போகிறோம், நாம் மாவை வந்து கிழிஞ்சி எடுக்க போகிறோம். அதுக்கு தேவையானதை தயார் செய்வோம். முதலாவது ஒரு போல் ஒன்று எடுத்து போட்டோம். எடுத்து போட்டு என்ன செய்யணும், இந்த ஈஸ்ட் இதை எடுத்து இதுக்குள்ளே போட்டுருவோம். சுடுநீர் சூடாக்கின நீரை இந்த அளவு ஊற்றிடுவோம். அடுத்தது உப்பு சிறிதளவு, அடுத்தது பேக்கிங் சோடா, அடுத்தது பசும் பால். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அடுத்தது இந்த பட்டர், பட்டரை வந்து கரைச்சி எடுத்துருக்கணும். அது இன்னும் கரையலை, நாம் அதை இதுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணி போட்டு இப்போ நாம் இதை நல்லா கரைச்சி எடுத்துருவோம். நல்லா வெது வெதுப்பான ஓவராக தண்ணி சூடாகக்கூடாது. நீங்கள் பட்டரை ஏலியாக எடுத்து வெளியில் வச்சிங்கன்னா அது கரைஞ்சிருக்கும். இப்படி எடுத்துருங்க. அதுக்கு பிறகு இந்த அரிசிமா 1 டீஸ்பூன் எடுத்து வச்சு அதையும் இதுக்குள்ளே போட்டுருவோம். இப்போ இதுக்கு எல்லா கலவையும் செட் பண்ணி வச்சு போட்டோம். இப்போ நாங்கள் இதை கொஞ்சமாக இந்த மாக்கை விட்டு இதாக்கி எடுப்போம். கிழஞ்சி ஒரு போலை மாதிரி ஒன்று செய்து எடுப்போம். நாங்கள் அதிலிருந்து இப்படி எடுத்து கிரண்டியை எடுத்து போட்டு நல்லா இதில் புஷ் பண்ணி நல்லா அழுத்தத்தை கொடுத்து இதை நல்லா இதாக்கி எடுப்போம். எடுத்து போட்டு அதுக்கப்புறம் உங்களை காட்டுறேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இப்போ எங்களோட வேலை வந்து முடிஞ்சு மாவு வந்து செய்து எடுத்துகிட்டோம். பாருங்கள் இவ்வளோ சாஃப்ட்டாக வடிவாரிக்கண்டு நல்லா இதை எடுத்து கொஞ்சம் லைட்டாக ஆயில் கொஞ்சம் பூசி கொஞ்சம் மூடி வச்சுருவோம். அதுக்கு பிறகு நாம் கறிக்கு தயார் செய்வோம். வெயிட் பண்ணுவேன். அடுத்தது நாம் அடுப்பு ஒன்று செய்துட்டோம். வந்து பெனவா வச்சுருவோம். வச்சு இது சூடான பிறகு நாம் எண்ணெயை விட்டு எப்படி இந்த கறியை செய்து எடுக்க போகிறோம்னு பார்ப்போம். இப்போ பாத்திரம் வந்து நல்லா காஞ்சிடுது. ஆயில் கொஞ்சம் சேர்த்துருவோம். ஏன்னா கோழியை லைட்டாக பொறிக்கிறதுக்காக கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் அதிகமாக விடுறேன். இந்த இஞ்சி பூண்டு சிறிதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதை சேர்த்துருவேன். சேர்த்து வரும்போது இதுக்கு வேறு ஒன்று போடக்கூடாது. இது பொன்னிறமாக வரும்போது கோழியை இதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே கொஞ்சம் மூடி வைப்போம். இஞ்சி பூண்டு வந்து இஞ்சி பூண்டு நல்லா பொன்னிறமாக வந்துட்டு கொஞ்சம் கோழியை இதுக்குள்ளே போட்டுருவோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 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 நிமிஷம் போல் இதை லைட்டாக இதை மூடி வச்சுருவோம். இப்போ இது சரியாயிட்டு நாம் திறந்துடுவோம். திறந்து போட்டு இப்போ கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டு போட்டோம். இந்த கேரட், இந்த கறிமிளகாய்,
இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா கெரட்டெல்லாம் நல்லா சுத்தா அவிஞ்சி வரணுமே, அதுக்காக இப்போ போடுறோம். அடுத்தது உப்பு சேர்க்க போகிறோம், லைட்டாக உப்பு சேர்த்துறோம். அடுத்தது கருவேப்பிலை கட் பண்ணி வச்சது. அடுத்தது இந்த பச்சை மிளகாய் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மூடி வைப்போம், கொஞ்சம் நேரத்துக்கு மூடி வைப்போம். இப்போ என்ன நடந்திருக்கேன்னு பார்ப்போம். நல்லா சொட்டா எல்லாம் சரியான நேரத்துக்கு வந்துருக்கு. இந்த டைமில் நாம் கட் பண்ணி வைக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துவோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணி போட்டு குண்டு மிளகாய், ஒரு தேவையான தனி மிளகாய் தூள், மிளகாய்லாம் சேர்க்கலாம். நான் இப்போ இதில் காரம் கூடிய மிளகாய் நிறைய சேர்த்துருக்கிறதால லைட்டாக இதை மட்டும் மஞ்சளெல்லாம் சேர்க்கலாம். இன்றைக்கி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மறுபடியும் அடுப்பு கொஞ்சம் குறைச்சி கொஞ்சம் மூடி வைப்போம். அடுத்தது சில்லி பேஸ்ட், சில்லி பேஸ்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். பாருங்க, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், நல்ல செம டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் இஃப்தார் நேரத்தில் வந்து நம்மளை நோன்பை சிறப்பு வைக்கிறதுக்காக இப்படி செய்து கொள்ளணும். நாம் வாய்க்கு நல்லா ருசியாக இருக்கும், மற்ற ஆக்களும் கொடுத்து சாப்பிடையும் நல்ல பாராட்ட பெறையும். இது சிறந்த உணவாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்கிறது. நீங்கள் கோழியை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணினா இன்னும் நல்லா இருக்கும். நாம் இனி வீட்டுக்காக 5 பேர் இருக்கிறதால அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கனமாக செய்திருக்கேன். இப்போ சோஸ், தக்காளி சோஸ். இப்போ பாருங்கள் எப்படி வடிவான கலரோடு வந்துட்டு. இப்போ நான் இதுக்கு உப்பெல்லாம் பார்த்துட்டேன், உப்பு காரமெல்லாம் கடுமையாக இருக்கேன். ஏன்னா நான் ரெண்டு வகையான மிளகாய் சேர்த்துருக்கேன், பச்சை மிளகாய் கறி மிளகாய் எல்லாம் சேர்த்துருக்கேன். இனி நாம் கறி செய்து முடிஞ்சு அடுத்தது வந்து நாம் அதை எப்படி ரொட்டியை நாம் தயாரிக்க போகிறோமோ நான் காட்ட போகிறேன். அதுவும் பெரிய விஷயம் இல்லை, சிம்பிளாக சின்ன விஷயமாக தான் இன்றைக்கு இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக அடுப்பை குறைச்சி வச்சு போட்டு இந்த சோஸ் அதெல்லாம் வந்து இதுக்குள்ளே நல்லா சாறு மறைக்கி கொஞ்சம் நேரம் இருந்து ஓஃப் பண்ணி விடுவோம். இப்போ இது ஒரு 30 செகண்ட் அடுப்பை குறைச்சி வச்சுருந்தேன், இப்போ அடுப்பை ஓஃப் செய்துடுவோம். இனி நம்மளோட வேலையை பாருங்கள் எப்படி நல்லா சாதாரணமான வெப்பத்தில் இப்போ இருக்கு, ஏன்னா குறைச்சி வச்சு செய்ததால். இனி நாம் இந்த சூடு தணிஞ்ச பிறகு நாம் ரொட்டிக்கு மாவை தட்டி இதை வச்சு எப்படி ஒரு டிசைனில் நான் உங்களுக்கு சுட்டு காட்ட போகிறேன்ட்டு பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் செய்த கறி வந்து தயாராகிட்டு ஆற வச்சு வச்சுருக்கேன். நம்மளோட மா கிழஞ்சி வச்ச மாவை பார்ப்போம் எப்படி சொப்டாக இருக்கிறான்னு பாருங்கள், எவ்வளோ சொப்டாக வடிவாக இருக்கு. இப்போ நாம் இப்படி ஒரு ட்ரே ஒன்று எடுத்து இதுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம், குட்டியாக சின்ன சின்ன போலையாக எடுத்து இந்த அளவுக்கு எடுத்துடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்துடணும். எடுத்து போட்டு கையிலையே வடிவாக இதாக்கி போட்டு இதில் தட்டுவோம். இந்த அளவில் தட்டி எடுத்துருவோம். தட்டி எடுத்து போட்டு இது இப்படியே இருக்க அடுப்பு ஆன் செய்வோம். நாம் லைட்டாக எண்ணெய் விட்டுருவோம், அது சூடானதும் லைட்டாக, கணக்க தேவையில்லை, லைட்டாக எண்ணெய் விட்டு இப்படி தேய்ச்சி விடுவோம். அது அப்படியே இருக்கும் வரைக்கும். இப்போ இதுக்கு நாங்கள் இந்த கறியை கொஞ்சம் இதுக்கு நடுவுக்கு சென்டராக வைப்போம். கோழி மிளகாய் எல்லாம் வார மாதிரி கொஞ்சம் வடிவாக வச்செடுத்துருவோம். அது இப்படி தட்டிய ரொட்டியை வந்து நான் வந்து அந்த சம்பளை வச்ச பிறகு அந்த கோப்பையை வச்சு வெட்டி எடுத்துட்டேன். வெட்டி எடுத்துக்கிட்டும் இப்போ நாம் வடிவாக இதை கையில் எடுக்காமல் இப்படி இந்த ட்ரே வந்து கையில் சுற்றி வர அளவுக்கு இப்படி போ மாதிரி கையில் எடுக்கணும். இப்படி எடுத்து சுருட்டி இப்படி எடுத்துருங்க. பாருங்கள், இதெல்லாம் இப்படி ஒரு முடிச்சு விழுகிற மாதிரி இப்படி எடுத்துடணும். எடுத்து போட்டு இதை வடிவாக கையால் மிச்சம் ஓவராக புஷ் பண்ணாமல்
வடிவை இந்த மாதிரி செய்திடணும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி வட்டமண்டா வட்டம், சதுரமண்டா சதுரம், செவ்வகமண்டா செவ்வகம், அந்த மாதிரி இது இப்படி செய்து இப்போ நாம் இதை இதுக்குள்ளே வச்சிருவோம். அப்படி அடுப்பு வந்து குறைச்சி போட்டு தான் வச்சிருக்கேன். அடுத்தது இன்னொன்று நாம் செய்வோம். வாங்க இப்போ இதை வச்சிருக்கோம். அந்த வச்சு போட்டு நான் முதல் காட்டலே உங்களுக்கு இதை வச்சு இப்படி வடிவாக வெட்டி எடுத்துருங்க. எடுத்துருவோம். இதை இப்போ நாம் லைட்டை அப்படி தட்டி வெளிப்பாக்கம் இப்படி எடுப்போம். எடுத்து போட்டு இதை மறுக அந்த முதல் ஃபெஸ்ட்டுக்கு சொல்லி காட்டின மாதிரி இப்படி சுற்றி கொண்டே எடுக்கணும். நாம் வடிவாக நீட்டாக கீழே கொட்டாமைக்கு இப்படி வடிவாக இப்படி எடுத்துடணும். இப்படி ஒரு முடிச்சு வர மாதிரி இப்படி எடுத்துடணும். சின்ன வேலை தான். இப்படி எடுத்து நமக்கு வேணுங்கிற எப்படி தேவையோ அந்த மாதிரி டிசைனில் நாம் போட்டு எடுத்துருவோம். நாம் இதை பிரட்டி பார்ப்போம் எப்படி வருதுன்னு. நீ பாருங்கள் எப்படி க்யூட்டாக வடிவாக வருதுன்னு பாருங்கள். அதை மாதிரி இதையும் இதையும் அதே மாதிரி வடிவில் நீங்கள் செய்து எடுக்கலாம். வடிவான வடிவான இதில் ஆனால் சொப்டாக லைட்டாக புஷ் பண்ணணும். இதை எடுத்து உங்களுக்கு எப்படி வரணுமோ அந்த மாதிரி செய்து எடுக்கலாம். இது வந்து இந்த ரொட்டியை பாருங்கள் என்ன நீட்டாக நான் செய்து கொண்டு வரேன். நாலு பக்கமும் நாம் வடிவாக சுட்டு எடுக்கணும். அதுக்கு கையை வந்து அதை பயன்படுத்தி கொடுங்க. அதாவது டிஷ்யூ ஒன்று எடுத்து டிஷ்யூவால் இப்படி தொட்டு இப்படி பிடிச்சி வைங்க. கொஞ்சம் பிடிச்சி பிடிச்சி வைக்க வைக்க நாலு பக்கமும் இப்படி அழகாக அப்படியே இதாகி வடிவாக நீட்டாக வரும். அதே மாதிரி இதையும் இப்படி பிடிச்சி வைக்கணும். இப்படி பிடிச்சி வைக்கும்போது சும்மா வித்தியாசமாக அந்த ரொட்டி வந்து முறு முறுன்னு வடிவரைக்கும். நல்லா லைட்டாக இங்கே பாருங்கள் எப்படி இருக்கேன்ட்டு. இதுதான் என்னுடைய சிக்கன் ரொட்டி. அடுத்தது இதையும் பிரட்டி போட்டுருவோம். அடுத்தது இன்னும் மூன்று உங்களுக்கு செய்து போட்டு உங்களுக்கு எல்லாமாக காட்டுற வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி வருதுண்டு வடிவாக நீட்டாக வருது. இப்படி கையால் டிஷ்யூவை வச்சு வச்சு பிடிச்சி மற்ற பக்கம் திருப்பி திருப்பி விடணும். அங்கே பாருங்கள் அங்கே நான் எடுத்து வச்சுருக்கேன் எப்படி கேட்டா இருக்கேன். இதுதான் சிக்கன் ரொட்டி. சிம்பிளாக நாம் பெரிய கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதை வச்சு டிஷ்யூவால் பிடிச்சி வச்சா சரி. சரி, என்னுடைய வேலை வந்து ஃபினிஷ் ஆகிட்டு உங்களுக்கு மிகவும் இலகுவான வழிமுறையில் க்யூட்டான ஒரு டிஷ் வந்து சொல்லி கொடுத்துட்டேன். இது வந்து ரமலானுக்கு நீங்கள் இஃப்தார் வேளையில் வந்து செய்து சாப்பிட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஒரு நேரத்துலையும் இதை வந்து யாருக்கும் செய்து கொடுக்கலாம். விட்ட பிள்ளைகளுக்கு சனி ஞாயிறில் செய்து கொடுக்கலாம். இதே மாதிரி நாளைய தினம் இன்றைக்கு செய்த இந்த சிக்கன் பெட்டிஸ் மாதிரி நாளைக்கு வேறு ஒரு நல்ல டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று கொள்ளுனான். நஸ்லானியாஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். Rocky.